தளபதி விஜயர்கள் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நம்பர் ஒன் ஹீரோவா இருக்காரு. சோ அவர் படங்கள் அப்படின்னாவே 6 வயது குழந்தையில இருந்து 60 வயது 70 வயது பெரியவரையும் அந்த படத்தை வந்து கண்டுகளிப்பாங்க. ஆனாலும் விஜயர்கள் உறுதியா இருக்குது என்னன்னா, அந்த படங்களில் ஃபைட் இருக்கணும், குறிப்பாக சண்டை காட்சி வந்து ரொம்ப கவரமிதமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் அதுக்கு வந்து ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னா ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்னா கண்டிப்பாக ஆக்ஷன் பண்ணணும், அதுவும் டூப் இல்லாமல் மெனக்கெட்டும் பண்ணணும். ஸோ அப்படி தான் விஜய் எல்லாம் மேலே வந்தது. ஸோ அதை வந்து விஜய் அவர்கள் இப்போவும் கடைபிடிக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போது நமக்கே தெரியும், தளபதி 68 படத்தில் வந்து ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் நடிக்க போகிறாங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி படம், வெங்கட் பிரபு சார் ஒரு காமெடி படம் அப்படிலாம் ஆரம்பத்தில் சொன்னாங்க, அது நிச்சயமாக கிடையாதான். ஏன் அப்படின்னா, இந்த படத்தில் மொத்தமே 6 சண்டை காட்சிகள் இருக்கிறது அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. இத்தனைக்கும் படத்தில் 5 சாங்ஸ் தான், ஆனால் ஃபைட்டு 6 இருக்கான், சாங்ஸை விட ஃபைட்டு இருக்குது அதிகன்னா, அப்போ எந்த அளவுக்கு இந்த படம் அதிர்புதிரான ஆக்ஷன் படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம். அது மட்டும் கிடையாது, ஃபேமிலி ட்ராமா நம்பப்பட்ட சொல்லப்பட்ட வாரிசு படத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய சண்டை காட்சிகள் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் ஒரு மங்காத்தா ஸ்டைலில் விஜய் வச்சு வெங்கட் பிரபு பண்ண போகிறாரு அப்படிங்கும்போது ஆக்ஷனுக்கு பஞ்சமே இருக்காது. இந்த படத்தோட கதைக்களமும் ஆக்ஷன் தான். அதனால் வந்து ஃபேமிலி ட்ராமா காமெடி அப்படிங்கிறதெல்லாம் யாரும் நம்பாதீங்க அப்படிங்கிறது தான் இந்த செய்தியின் மூலம் சொல்ல வர்றது. ஸோ யாரெல்லாம் இந்த 6 சண்டை காட்சிகளும் தளபதி விஜய் அவர்கள் மெர்சல் காட்ட போறாரு அப்படின்னு நம்புறீங்களோ, யாரெல்லாம் காத்திருக்கீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. குறிப்பா இந்த படத்துல விஜய்க்கும் பிரசாந்துக்கும் நேரடியான அந்த 1-to-1 ஃபைட் இருக்குமா இல்லையா அப்படிங்கிற உங்க எதிர்பார்ப்பையும் சொல்லுங்க.